பிறவியே பிணி என்ன சொல்லுவாங்க, பிறவி பிணி என்ன பெரியவங்க சொல்லுவாங்க, நம்ம உடல் இருக்கு, மனம் இருக்கு, ஆன்மா இருக்குன்றப்போ, சுத்த வெளி இருக்குன்றப்போ, நம்ம இங்கிருந்து தான் ஃபார்மா இருக்கும். பல கலங்கங்கள் நமக்குள்ள இருக்கு, அந்த கலங்கங்களோட தன்மைக்கேற்ப, அழுத்தத்துக்கேற்ப தான் நமக்கு நோய்கள் வருது. அது மனம் உடல் அளவுலையும் நோய் வரலாம், மன அளவுலையும் நோய் வரலாம், அது ஆன்மா அளவுலையும் சரி பண்ணிக்கிற முயற்சி எடுக்கிறப்ப தான் பல பிறவிகள் தேவைப்படுது. அப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு நமக்குள்ள தெரியிறப்போ, நமக்கு ஒரு நோய் வந்ததுன்னா அது ஒரு வெளிப்பாடு. அதாவது நம்ம வீட்டு வாசல்ல குப்பை இருக்குன்னு நம்ம பார்க்குறோன்னா, நம்ம வெளியில் வந்துட்டு இருக்கு குப்பையாக வந்துட்டு இருக்கேன்னா, அது வீட்டுக்குள்ளே இருந்து வந்துட்டு இருக்கன்றப்போ, நம்ம வாசல்ல இருக்கிறத மட்டும் எடுத்து எடுத்து க்ளீன் பண்ணி வெளியே போட்டால் பார்த்தாது, வீட்டுக்குள்ளேருந்து க்ளீன் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம உடலில் நோய் வருதுன்னா உடல் வந்து ஒரு வெளிப்பாடு தான், நோயினோட வெளிப்பாடு. அது எல்லா நேரங்களிலும் இல்லை, கிருமிகள் தாக்குதலை போயும் நம்ம உள்ளேருந்து நம்ம இம்யூன் சிஸ்டம் சரி பண்ணிக்க முடியும். அந்த உள்ளேருந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி, உள்ளேருந்து சரி பண்ணுறதுனால அந்த உடலை எப்படி சரி பண்ணுறதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான முயற்சிகள், நல்ல உற்பத்தியான உடம்பு, நம்ம யாரும் அந்த வெளியிலேருந்து உற்பத்தி பண்ணல, ஜெனட்டிக்கலாக அதுக்கு அந்த அறிவு இருக்குது, உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கு, தான் தொடர்ந்து அதை வாழ்ந்துட்டுருக்கு. அதில் ஏதாவது மாற்றம் ஏற்படுதுன்னா அதில் நம்மளோட பங்கு என்னென்னு பார்த்துட்டு அந்த தவறை திருத்திக்கிறது மூலயமா, சரி பண்ணிக்கிறது மூலயமா, மேன்மைப்படுத்திக்கிறது மூலயமா அந்த உடலை மேலும் சிறப்பான உடலாகவும் மனமாகவும் ஆன்மாவாகவும் நம்ம முடியும். அதை நம்ம வந்து கருந்துளை வைத்தியம், பிளாக் ஹோல் ட்ரீட்மெண்ட்டு நம்ம நினச்சிக்கலாம். இது வேற எங்கேயும் கொடுத்துக்க முடியாது, நம்மளை நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டை சரி பண்ணிக்கணும். அதை ஃப்ரீக்வன்சி ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். நம்ம ஃப்ரீக்வன்சி வந்து பீட்டா ஃப்ரீக்வன்சிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி நம்ம டெல்டா ஃப்ரீக்வன்சி வரலும் நம்ம போகிறப்போ நம்மளோட உடலில் இருக்க தேவையற்ற கலங்கங்கள் உதிர்ந்துடும்ன்ற மாதிரி நம்ம நோய்களும் உதிர்ந்துடும். நன்றி.